ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றிலாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்ரீலங்காக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பண்ணிடலாம். முதல் ஒரு நாள் போட்டியை வந்து 60 ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த போட்டி முடிஞ்சிட்ட பிறகு ஸ்ரீலங்கா அணியோட கேப்டனான தசுன் சனங்கா அவர்கள் பேசியிருப்பார். அவர் என்ன பேசியிருப்பார்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம். இந்த போட்டி மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது. நாங்கள் பந்து வச்சில் நிறைய திட்டங்களை வச்சுட்டு இருந்தோம், அது எங்களால் சிறப்பாக செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. 293 ரன்கள்லாம் கண்டிப்பாக இந்த ஆடுகளத்தில் கண்டிப்பாக அடிக்கக்கூடிய ஒரு ஸ்கோர் தான். ஆனால் வந்து நாங்கள் வந்து 38 ஓவர்கள்லேயே வந்து 232 ரன்கள் அடிச்சிருந்தோம். ஆனால் எங்க கிட்ட வந்து அதுக்கு மேல அடிக்கிறதுக்கான பார்ட்னர்ஷிப் இல்ல. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து தோல்வி அடையிறதுக்கான காரணமா இருந்துச்சு. ரெண்டு அணிகளுக்கும் வித்தியாசம்னு பார்க்கும்போது பார்ட்னர்ஷிப் மட்டும்தான் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஒரு நல்ல ஒரு ஃபேக்டராக மாறி இருக்கு. அது ஆப்கானிஸ்தான் சிறப்பாக பண்ணாங்க, எங்களால் அதை சரியாக பண்ண முடியாமல் போயிடுச்சு. உலகக்கோப்பைக்கு தேர்வு ஆகணுனாக்கா 5 போட்டிகளை 3 போட்டிகளை வந்து ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஆனால் வந்து இப்போ வந்து அடுத்த போட்டிகளெல்லாம் நாங்கள் வெற்றி பெறத்துக்கு எவ்வளோ முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்வோம்ன்ற மாதிரி தசுன் சனங்கா அவர்கள் பேசியிருப்பார். உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு போட்டியில் ஒரு சூப்பரான போராட்டம் பது நிஷங்கா கிட்டேயும் வனித்து அசரங்கா கிட்டேயும் இருந்துச்சு. இதை தவிர்த்துட்டு வந்து அவங்க கூட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சிருந்தா இந்த போட்டியை வெற்றி பெற்றிருக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? பந்து வீச்சில் வந்து ஸ்ரீலங்கா அணி எங்கே கோட்டை விட்டாங்கன்றதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.